அண்மை செய்தி, பிரதமர் நரேந்திர மோடி மீது மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்வோம் என மோடி பேசியதால் மகாராஷ்டிராவில் கடும் பின்னடைவை சந்தித்தோம் என்றும், 400 தொகுதிகளில் வெல்வோம் என மோடி பேசியதால் அரசியல் சட்டத்தை மாற்றப்போகிறார்கள் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது என்றும் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரவையில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என ஏக்நாத் ஷிண்டே போர்க்கொடி உயர்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி மீது மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம், அதாவது பாஜகவின் தேர்தல் பின்னடைவுக்கு தற்போது பாஜக கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றன. தற்போது மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணியில் உள்ள அதாவது முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே பாஜக மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதாவது பிரதமர் 400 இடங்களை பிடிப்போம் என்று தேர்தலுக்கு முன்பாக தொடர்ந்து பேசி வந்ததன் காரணமாகவே இந்த அளவுக்கு தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டதாக தற்போது ஏக்நாத் ஷிண்டே தரப்பு கூறியிருக்கிறது. தொடர்ந்து ஏக்நாத் ஷிண்டே, அதே போன்று அஜித் பவார் உள்ளிட்ட பலர் பாஜகவை கடுமையாக கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். அதுவும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜக கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ள கடும் பின்னடைவு குறித்து இவர்கள் கடுமையான விமர்சனங்களை தற்போது பாஜக மீது வைத்து இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் பிரதமரனுடைய 400 இடங்களை பிடிப்போம் என்கிற 400 என்கிற அறிவிப்பு தான் தற்போது மக்களை கோபமடைய வைத்திருக்கிறது, பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தற்போது ஏக்நாத் ஷிண்டே வந்து கூறியிருக்கிறார். ஏக்நாத் ஷிண்டேனுடைய சிவசேனா கட்சிக்கு அதாவது ஒன்றிய அமைச்சரவையிலேயும் முக்கிய இடங்கள் வழங்கப்படவில்லை. ஒரே ஒரு இணை அமைச்சர் பதவி மட்டுமே தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் அந்த கட்சி கடும் கோபத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது பிரதமர் மீதே நேரடியான ஒரு குற்றச்சாட்டை தற்போது ஏக்நாத் ஷிண்டே வந்து முன்வைத்திருக்கிறார். அதாவது நாடாளுமன்றத்திலும் அதே போன்று தேர்தல் பிரச்சாரங்களிலும் தொடர்ந்து 400 இடங்களை பிடிப்போம் என்று பாஜகவும் பிரதமரும் கூறி வந்ததன் காரணமாகவே இந்த பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுவாகவே தேர்தலுக்கு முன்பாக எந்த பிரதமரும் இதுபோன்ற அறிவிப்பை வந்து வெளியிடுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பிரதமருடைய அறிவிப்புக்கு தற்போது கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. RSS தொடர்ந்து பாஜகவை கடுமையாக தாக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மகாராஷ்டிராவில் கூட்டணியில் உள்ள அதுவும் முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டேவே பிரதமர் மீதும் பாஜக மீதும் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உமேரா, விவரங்களுக்கு நன்றி. பால்முருகன்.